நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விலக்கு கோருவது தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக எம்பிக்கள் இன்று சந்தித்து பேச உள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே இருமுறை முயற்சித்தும் சந்திக்க நேரம் வழங்காதது சர்ச்சையானது. இந்த நிலையில் மாலை 4 மணியளவில் தமிழ்நாடு அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அமித்ஷா சந்திக்க உள்ளார். அப்போது நீட் விலக்கு தொடர்பாக தமிழ்நாடு எம்பிக்கள் அமித்ஷாவிடம் வலியுறுத்த உள்ளனர். இதற்காக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தலைமையிலான எம்பிக்கள் குழுவினர் விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றனர். புதுக்கோட்டையில் முழு ஊரடங்கிலும் தூய்மை பணியாளர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றினர். கொரோனா அச்சம் இருந்தாலும் மக்களுக்கு சேவையாற்றுவது தங்களின் கடமை என்று அவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஆனால் பொதுமக்கள் தங்களை சக மனிதராக மதித்து தண்ணீர் கூட தர யோசிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். திருவண்ணாமலை அடுத்த கம்பம்பட்டு கிராமத்தில் ஆட்டை குளிப்பாட்ட சென்ற போது ஏரியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சிறுமிகள் உயிரிழந்துவிட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் குடும்பத்தினரை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறுமியின் குடும்பத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். மூழ்கிடுச்சு, அதன் மூலமாக ஒரு இறப்பு தவிர்க்கப்பட வேண்டிய இறப்பு நடந்துடுச்சு. அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்று தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு நம்முடைய துணை பேரவைத்தலைவர் பிச்சாண்டி அவர்கள் முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு செய்தி போன உடனே முதலமைச்சர் அழைத்து பேசி உடனே அவர்களை வந்து விசாரிக்க சொன்னாங்க. இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நிதியிலிருந்து ஒரு ஒரு குழந்தைக்கும் 50,000 பேரில் 1.5 லட்சம் செக்கு கொடுத்துருக்குறோம். சென்னை மெரினா நொச்சிநகர் மணப்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இறந்து கிடந்த அரசு ஊழியரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. நொச்சிக்குப்பத்தைச் சேர்ந்த ஜெகதீசன் தமிழ்நாடு தேர்வுகள் துறை இயக்குநரகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்தார். இவர் மெரினா நொச்சிநகர் மணப்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இறந்து கிடந்தார். சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். திருச்சியில் ஆளில்லாத வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் 5 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருச்சி வயலூர் சாலையில் அம்மையப்பன் நகரை சேர்ந்த சண்முகம் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவர் வீட்டில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். நிகழ்விடத்தில் ஆய்வு செய்த போலீசார் தடயவியல் நிபுணர்களை கொண்டு அங்கிருந்த கைரேகைகளை பதிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் ஊரடங்கு நாளில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செம்பனார் கோவிலில் இருந்து மேலப்பாதி செல்லும் சாலையில் ஆற்றங்கரையோரம் டாஸ்மாக் மதுபான கடை அமைந்துள்ளது. அந்த கடையின் அருகிலேயே ஊரடங்கு நாளில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஊரடங்கிற்கு முன்பாக டாஸ்மாக் கடையில் சிலர் பெட்டி பெட்டியாக மதுபானங்களை வாங்கி இவ்வாறு விற்பனை செய்வதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக ஒரு சிலர் கைது செய்யப்பட்டாலும் மதுபான விற்பனை தொடர்வதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோவில்பாறை கிராமத்தைச் சேர்ந்த முத்தையா என்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் பணியின் போது உடல்நலக்குறைவால் உயிரிழந்துவிட்டார். இந்தோ திபெத் எல்லையில் பணியாற்றி வந்த அவர் குளிர் தாங்க முடியாமல் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது சொந்த ஊரில் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க பாதுகாப்பு படையினரின் மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ராணுவ வீரரின் மறைவுக்கு அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறை அடுத்த பல்லவராயன்பேட்டையில் உள்ள இரட்டை குளத்தில் மீன்கள் செத்து மிதந்ததால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இந்த குளத்தில் 1.5 கிலோ முதல் 2 கிலோ இடைவரையிலான கெண்டை மீன்கள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் திடீரென 100 கணக்கான மீன்கள் செத்து மிதந்ததால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. அளவில் பெரிதாக இருக்கும் மீன்கள் மட்டுமே இறந்து கரை ஒதுங்குவதாகவும் சிறிய மீன்கள் நண்டு நத்தை போன்றவை இறக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இறந்த மீன்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
பெரம்பலூரில் உள்ள உணவகம் ஒன்றில் செல்போனை லாபகமாக திருடி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் துறையூர் சாலையில் வெங்கடேச காலனி பகுதியில் உள்ள உணவகத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் குடும்பத்துடன் வந்து உணவருந்தினார். உணவுக்கான தொகையை செலுத்தும் போது மேஜையில் இருந்த செல்போனை அந்த நபர் திருடி சென்றுள்ளார். செல்போனை காணாததால் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த ஊழியர்கள் அந்த நபர் திருடும் காட்சிகளை பார்த்து போலீசில் புகார் அளித்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் இன்றி மறுஊடல் திருவிழா நடைபெற்றது. கடந்த சனிக்கிழமை திருவூடல் திருவிழா நடைபெற்ற நிலையில் கொரோனா காரணமாக இந்த ஆண்டு மறுஊடல் நிகழ்வில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில் கோயில் பிரகாரத்திற்குள் அம்மனை சமாதானம் செய்யும் வகையில் அண்ணாமலையார் கோசுக்கோட்டி நடனம் ஆடினார். இதன் பின்னர் அம்மனுடன் அண்ணாமலையார் சேர்ந்து காட்சியளித்தனர். கொரோனா பரவல் காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட விடுமுறை வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த தெலுங்கானா அரசு கடந்த 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் அந்த விடுமுறை வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெலுங்கானா அரசின் தலைமைச் செயலாளர் ட்விட்டர் வாயிலாக அறிவித்துள்ளார். இந்த விடுமுறை மருத்துவக் கல்லூரிகளுக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏழை கிராமத்தைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே குழந்தையை பெற்றெடுத்தார். உத்தரகாண்டில் உள்ள சம்போலி என்ற இடத்தில் அடுத்த பிரணமதி என்ற கிராமத்தில் இன்னும் போதிய சாலை வசதி செய்யப்படவில்லை. இதனால் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அந்த பெண்ணின் உறவினர்கள் தூளி கட்டி தூக்கிச் சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு சென்று சேரும் முன்பே அந்த பெண் வழியிலேயே பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். தங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாததால் இதே அவலம் அடிக்கடி நிகழ்வதாக கிராமவாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தின் 3வது பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. பாடல் வெளியான ஒரு சில மணி நேரங்களிலேயே 1 மில்லியன் பார்வையாளர்கள் யூடியூபில் இதனை கண்டு ரசித்துள்ளனர். இமான் இசையமைத்துள்ள இந்த பாடலை நடிகர் சிவகார்த்திகேயன் எழுதியுள்ளார். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.